வாசிக்கப்பட்ட இந்த அருமையான சங்கீதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 124 சங்கீதத்தில் 8 வசனத்தை இந்த காலையில் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற எல்லாரும் விரும்புகிற காரியம் மனுஷரிடத்திலிருந்தோ அல்லது யாரிடத்திலிருந்தோ தங்களுக்கு சகாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கிறார். உதவி கிடைக்க வேண்டும், அந்த உதவி எப்படியாயினும் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமும் வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. மனுஷருடைய நாமத்தில் அல்ல, கர்த்தருடைய நாமத்திலே நம்முடைய சகாயம் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த காலையிலே நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து சற்று நாம் தியானிப்போம். தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், தேவனுடைய நாமம் பெரியது, அது வல்லமை உள்ளது என்று சொல்லி விவரித்து கொண்டே போகலாம். ஆனால் அந்த நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற சகாயம் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சற்று தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் பார்ப்போமானால், கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு கிடைக்கிற முதல் சகாயம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 4:12 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறே ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், முதலாவது ரட்சிக்கப்படும்படிக்கு, பாவத்திலே இருந்து விடுதலை பெறும்படிக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் இல்லை. ஏனென்றால் வேதம் தெளிவாய் அதை குறித்து நமக்கு சொல்லும்போது இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 வாசிக்கும் போது அங்கே 8 வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால்கள் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார், தந்தருளினார். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான ஒரு நாமம் உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நாமத்தினுடைய அர்த்தம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1 வருகிற வேளையில் நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். 21 வசனத்தில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த இயேசு என்ற நாமத்தின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்கிறவர், ரட்சிக்கிறவர். அதனால் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டுமே உண்டு என்பதை நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேறே ஒரு நாமமும் இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு
கட்டளையிடப்படவே இல்லை. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யோவானின் சுவிசேஷம் முதலாவது ஆரத்திற்கு வருகிற வேளையில் அங்கிமிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். யோவானின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் யாராய் மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பாவிகள் அல்ல. நமக்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது, அது தேவனுடைய பிள்ளை என்கிற நாமம். அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் நாம் மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறோம். ஆயினால் ரட்சிக்கப்படுவதற்கு முதலாவது கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. ரெண்டாவது, அந்த நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போமானால் இமிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3 15 வசனம் 14 வசனத்திலிருந்து வாசிப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பேதுருவும் யோவானும் ஜபாலயத்திற்கு 9 வேளையிலே கடந்து போகிறார்கள். அங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே ஒரு பிறவி சப்பாணி ஒருவன் தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்ணினை உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். அந்த பிச்சைக்காரன் இவர்களிடத்தில் ஏதாயினும் நிறைய கிடைக்கும் என்று இவர்களை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். அப்பொழுதுதான் பேதுரு அவனை பார்த்து விதமாய் சொல்கிறார், எங்களை நோக்கிப்பார். இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப குதூகலம். ஏன்னு சொன்னால் பிச்சை கேட்டால் அவர்களோ என்ன சொல்கிறார்கள், எங்களை நோக்கி பார் என்கிறார்கள். நிறைய கிடைக்கும் போல பார்த்தான். வசனம் சொல்கிறது, பேதுரு சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் என்னையா, என்னை பாருன்னியே நிறையா கிடைக்கணும்னு யோசித்தா நீ என்ன சொல்கிற, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்கிறியே என்று யோசித்து கொண்டு இருக்கும்போதே பேதுரு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு என்ன செய்கிறேன். இப்போ வேறு எதுவும் வச்சிருக்கிறானோ, இன்னும் கொஞ்சம் ஆவல் கூடுகிறது. அப்பொழுதுதான் பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து என்ன செய், நட. அப்போ பணத்தையும் பொருளையும் பார்க்கிலும், தங்கத்தையோ வெள்ளியையோ பார்க்கிலும் மேலான ஒரு காரியம் பேதுருவிடத்தில் காணப்பட்டது. அது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, அற்புதமும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற வேளையில தானே சுகம் உண்டாயிருக்கிறது, அதிசயம் நடக்கிறதாய் காணப்படுகிறது. இங்கே பேதுரு அந்த நாமத்தை தான் உச்சரித்தான், சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் கையை பிடித்து என்ன செய்தானாம், தூக்கி விட்டான்.
அங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது, 7வது வசனத்தில் உடனே, இமீடியட்லி. அவன் சொல்லி முடித்த உடனே நடந்த காரியம், அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன செய்தது? பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் என்ன செய்தான்? பிரவேசித்தான். இப்பொழுதுதான் நியாய சங்கத்தார் அவரை பிடித்து கொண்டு கேட்கிறார்கள், நீ எப்படி இந்த காரியத்தை செய்தாய் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அவன் சொன்ன வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது, நாங்கள் எங்கள் சுய பக்தியினாலாவது, எங்களுடைய சுய சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், எங்களை நோக்கி பார்க்க வேண்டாம். நாங்கள் எங்களுடைய சுய பக்தியோ ஞானத்திலோ இவனை நடக்க பண்ணவில்லை. நாங்கள் செய்த ஒரே ஒரு காரியம், இங்கே வசனத்தில் நான் வாசித்தோம், 16வது வசனத்தில் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனுக்கு சர்வம் பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு என்ன செய்தது? தந்தது. ஆயினால் கிறிஸ்துவின் நாமம் ரட்சிப்பையும் அதே சமயத்தில் சுகத்தையும் அருளுகிறதாய் காணப்படுகிறது. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:45 வாசிக்கலாம். 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திற்கு என்ன செய்கிறேன்? வருகிறேன். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. சவுலுடைய இராணுவத்திற்கும் பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு விரோதமாய் நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். அப்பொழுதுதான் தாவீது அந்த இடத்திற்கு தன் சகோதரை பார்க்க வந்தவன், யுத்த களத்திலே நின்று அந்த பெலிஸ்தருடைய சத்தத்தை கேட்டு வைராக்கியம் கொண்டான். அவனுக்கு எதிராய் கடந்து போறான். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், விஸ்தாரமாய் சொன்ன நேரம் பத்தாது. அவனுக்கு எதிராய் கடந்து போனான். கையிலே ஒரு தடி, அடைப்பைப்பை, கவன், கொஞ்சம் கல்லை எடுத்துக்கொண்டு அடைப்பை பையிலே போட்டு கவனில் ஒரு கல்லை வைத்து அவனுக்கு எதிராய் போய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ கேடகத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்திற்கு என்ன செய்கிறாய்? வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்கிறாய்? வருகிறேன்னு சொல்லி அந்த கவனை சுழற்றி எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பட்டு அவன் முகங்குப்புற என்ன செய்தான்? விழுந்தான். கர்த்தருடைய நாமத்தில் என்ன உண்டு? ஜெயம் உண்டு. இந்த காலிலே பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மட்டுமல்ல, சுகம் மட்டுமல்ல, ஜெயமும் நமக்கு கிடைக்கும். அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற எந்த மனுஷனும் ஜெயத்தோடு வாழ முடியும். நமக்கு எதிராய் வருகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படுகிறதாய் காணப்படும் என்றால் வேதம் சொல்லுகிறதான காரியம் இவ்விதமாய் காணப்படுகிறது. வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நாம் பார்க்க முடியும் இவ்விதமாக, மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன செய்தார்கள்? பாருங்கள், ஜெயம் நமக்கு உண்டு. எதினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிறானோ,
அந்த மனுஷன் ஜெயத்தோடு வாழ முடியும். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்பட, நாம் சௌக்கியமடைய, நாம் ஜெயத்தோடு வாழ வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகையால் இந்த நாமத்தின் வல்லமையை அறிந்திருப்போமானால் உண்மையாகவே நாம் ஜெயத்தோடு வாழ முடியும். சங்கீதம் 91 ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 91 சங்கீதம் பாருங்கள், 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய நாமம் இன்னதென்று, அவனுடைய வல்லமை இன்னதென்று நாம் அறிந்திருப்போமானால் நாம் உண்மையாகவே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். ஆகையால் கர்த்தருடைய நாமத்தை எப்போது உச்சரிப்போம், அவன் வல்லமை நாம் உச்சரிக்கும் போதெல்லாம் வெளிப்படுகிறதாய் காணப்படும். அவன் அந்த நாமத்தை அறிந்து அந்த நாமத்தின் மேல் விசுவாசமுடையவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இன்பமான நாட்களாய் காணப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையால் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமென்.